சினிமா வெகுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்கள் போதில் இயக்குனர் ராம் அவர்களோட இருக்க போது பேசுறதுக்கான விஷயங்கள் தரலது நிறைய இருக்குது, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பேரன்பு படம் பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பேரன்போட நிறைய மக்கள் பார்த்துட்டாங்க, நிறைய மக்கள் பேரன்போட பார்க்கறதுக்கு இருக்காங்க. பேரன்பு படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? பேரன்பு ரொம்ப எளிமையான ஒரு படம் வந்து, எப்படி சொல்லலாம், அது வந்து இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வாழ்க்கை ரொம்ப சுலபமானது, எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும், எவ்வளோ தடைகள் இருந்தாலும், எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும், எவ்வளோ ஏமாற்றம் இருந்தாலும், எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இங்கே துவேஷம்லாம் தேவையில்லை, பிரியத்தோடு வாழலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதான் பேரன்பு. படத்தில் பார்க்கும்போது ட்ரெய்லர் ப்ரோமோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸை சொல்லியிருக்க ஒரு படமாக தெரியும் போது, முடிச்சுட்டு வரும்போது மன நிறைவு ஏற்படுறதோட இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு ஒரு மன சஞ்சலப்பு தான் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படம் முடிகிறப்ப அதை உணர்வீங்க, அதான் ஃபெஸ்டிவல்லையும் உணர்ந்தாங்க, அதை தான் இங்கேயும் உணர்வாங்க. அதனால தான் அதுக்கு பேரன்புன்னு வச்சோம், இல்லைன்னா பெருந்துக்கம்லாம் வச்சிருக்கோம். உங்களோட படத்தில் வந்து ஒரு உயிரினத்தை வந்து ஒரு ஃபேண்டஸியாக கொண்டு வர மாதிரி தான் பார்க்குறேன் நான் பார்க்குறது. தங்கமிங்கல் படத்தில் கோல்டு ஃபிஷ் அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் படத்தில் பார்க்கும்போது அந்த டால்ஃபின் மாதிரி விஷயம், அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு குருவி கொண்டு வர மாதிரி வர, என்ன ஃபேண்டஸியான ஒவ்வொருதையும் வந்து ஒரு உயிரினத்தோடு கனெக்ட் பண்ணி வரதுக்கான ரீசன் என்ன சார்? நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் வந்து நம்மளோட சேர்ந்து நாய்க்குட்டிகளும் தங்கமிங்களும் குருவிகளும் குதிரைகளும் கணக்கிடாத தாவரமும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு படத்தில் ஏன் மரம் தெரியுதுன்னு யாருமே கேட்குறது இல்லை, செடி தெரியுதுன்னு கேட்குறதே இல்லை. ஒரு படத்தை இந்த உலகத்தில் பண்ணுறப்ப இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுவும் குறிப்பாக பேரன்பு வந்து இயற்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். இயற்கையை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கும் குருவிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இல்லை நான் ஃபேண்டஸின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதெல்லாம் கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேண்டஸியாகவே கொண்டு போயிருப்பீங்க. அடுத்து டால்ஃபினில் வந்து ரொம்ப முக்கியமாக ஆண்ட்ரி அவர்கள் சொல்லுவாங்க, அப்பா எங்கேன்னு கேட்கும்போது டால்ஃபின் கூட ஸ்விம் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்குது, அந்த கோல்டு ஃபிஷ்க்கு ஒரு முக்கியத்துவம் பின்னாடி இருக்குது, அது தான் அதை சுற்றி ஸ்டோரி ரிவீல் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் டால்ஃபினை சுற்றி தான் ஸ்டோரி ரிவீல் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிறதுக்கான ஃபேண்டஸியான விஷயம் இந்த உயிரினங்களே வைக்கிறதுக்கான. பார்த்தா கட்டுரை தமிழில் வந்து நாய்க்குட்டி வரும் டோனி அப்படின்னு சொல்லி, அது ரயில் அடிப்பட்டு செத்து போகும், அது ஃபேண்டஸியானா ஃபேண்டஸி கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கும், அதனுடைய மரணம் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு விபத்து இருந்திருக்கும். அப்புறம் ஒரு நாய்க்குட்டியின் மீது பிரியப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் இன்னும் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் என்ன மொழி பேசினாலும் சரி, என்ன மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கதாபாத்திரத்தினுடைய உணர்ச்சியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ தங்கமீன்கள் வந்து அது ஒரு குழந்தையினுடைய கதை, அதனால் அது ஒரு ஃபேண்டஸி இருக்கும். டால்ஃபின் கதை திரும்ப ஒரு குழந்தைக்கு சொல்கிற கதை, அதனால் ஃபேண்டஸி இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து விலங்குகள் பேசும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்புறம் நம்மளும் பறக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ குழந்தைகளினுடைய கற்பனை இல்லாட்டி அவங்களோட ஐக்கியூ லெவல் வந்து நம்மளோட பிரமாதமான ஐக்கியூ லெவல், நம்மளால் யோசிக்க முடியாத கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களோட கன்வர்ஸ் பண்ணுறப்ப நம்மளும் அதே ஃபேண்டஸியில் பேசுவோம். பட் பேரன்பு வந்து தரமணி தங்கமிங்கள் கட்டது தமிழ் மாதிரி கிடையாது. பேரன்பு வந்து இயற்கையினுடைய வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ், வெவ்வேறு கோணங்களை வந்து ஒரு தனி மனிதன் தன்னுடைய அனுபவத்திலேருந்து புரிஞ்சுக்கிறதான். இயற்கை கொடூரமானது, இயற்கை வெறுப்பானது, இயற்கை அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயற்கை தான் அந்த படத்தினுடைய கதையே, இந்த இயற்கை ரொம்ப பேரன்பானது இல்லை. ஸோ அப்போ அந்த இயற்கையினுடைய பிரதிநிதிகளாக நம்மளால் எடுக்க முடிஞ்ச எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு. மம்முட்டி அவர்களை வந்து 10 வருடம் கழித்து தமிழ் சினிமாவில் பார்க்க போகிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் கதை சொல்லும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? முதல்ல கதை கேட்டவொன்னே சொன்ன முதல் வார்த்தை என்ன? அவர் கதை சொல்லலாம்னு நினச்சது ரொம்ப கட்டுரை தமிழ்லாம் முன்னாடி, அப்போ நம்மளை யாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கு எப்படி அவரை ரீச் பண்ணணும்னு தெரியாது, அப்போ நம்ம டேரக்டர் கூட ஆகலை. அப்புறம் தங்கமீன்கள் வந்து பத்மப்ரியா வந்து நமக்கு நட்புக்காக அந்த விட்டா மிஸ் கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து மம்முட்டி சாரோட நடிச்சிருந்ததுனால நீங்கள் வந்து எனக்காவது ஒரு நாள் நீங்கள் மம்முட்டி சாரோட திரும்ப நடிச்சிங்கன்னா இப்படி ஒரு ராம் ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் இப்படி ஒரு கதை இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விவேக்னு ஒரு மாடல் கோஆர்டினேட்டர், ஒரு டிசைனர்னு சொல்ல ப்ராஜெக்ட் டிசைனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவர்கிட்ட சும்மா சொன்னேன் ஒரு 15 நிமிஷம் கதை, அது வந்து தங்கமீன்கள் ஆடியோ லான்ச் அப்போவோ இப்போ சொன்னேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தரமணி ஷூட்டிங் போயிருக்கு 2015 திடீர்னு ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணார், அவ்வளோ அவ்வளோ வருஷம் கழிச்சு. நீங்கள் அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அந்த கதையை வந்து அவர் கேட்குறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் கிளம்பி வர முடியுமான்னு கேட்டார். எங்கேன்னு கேட்டேன், பாலக்காடு, பாலக்காடு போனோம், ஷூட்டில் தான் இருந்தார். ஒரு என்கிட்ட வந்து அப்போ வந்து சொல்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் கதையோட அளவு இருந்துச்சு, நான் ஸ்கிரிப்ட் பண்ணல, பெரும்பாலும் அவ்வளோ தான் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு முன்னாடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன், இப்போ இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் ஓகேனா நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதை சொன்னேன். ரொம்ப இயல்பாக தான் கேட்டார், கேட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். சொன்னேன் சார் தெரியல சார் எப்போ பண்ணலான்னு, நான் சும்மா உங்கள்ட்ட சொல்ல வந்தேன், நீங்கள் ஓகேனா நான் இதுக்கப்புறம் அதை தொடங்குவேன், ஏன்னா நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அது முடிஞ்சு வெளியில் வரணும் சொன்னால் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி கேட்பார் எப்போ பண்ணுறோம் எப்போ பண்ணணும், அப்புறம் ஒரு கடுப்பே ஆகிட்டார், ஏன்னா நம்மளே கேட்டு. அப்புறம் தேனப்பன் சார் ப்ரொடியூசர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார்,
மாதிரி நீங்கள் மம்முட்டிகிட்ட ஒரு கதை சொன்னீங்களா, இதான் அந்த கதையானு என்கிட்ட கேட்டார். ஆமாம் சார், அதான் அந்த கதை, அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே சார் பண்ணலான்னு சொல்லி அப்படி தொடங்குறது தான் பேர். மம்முட்டி சார் லோரெல்லாம் மனசில் வச்சு எழுதின கதை அப்படின்லாம் பார்க்குறோம். இன்கேஸ் மம்முட்டி அவர்கள் இல்லைன்னா அப்படி கிடையாது. இது வந்து இந்த கதாநாயகர் நடிப்பதற்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. இந்த கதாபாத்திரத்தை இவரால் நல்லா செய்ய முடியும் நினச்சேன். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் வந்து மம்முட்டி சாருக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது, அவரால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு ஷார்ட் வைக்கல, ஒரு டைலாக் வைக்கல. அது வேற மாதிரியான படம். இந்த படத்தினுடைய அமுதவன்கிற கதாபாத்திரத்துக்கு அவருக்கு பொருந்தக்கூடியவர் அவர் அப்படிங்கிறது. தேனப்பன் சன் அவர்கள்ட்ட ஒரு 2 மந்த்ஸ் பேக் இன்டர்வியூ எடுத்து நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு அவர்கிட்ட ஆர்டர் ஆஃப் வாங்கிட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுத்ததெல்லாம் ரொம்ப பிரமிச்சு சொல்லிட்டு இருந்தார். மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் அங்கே இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும் தெரியும், பட் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் தெரியாது அப்படின்னு. அங்கே நடந்ததுலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நெகிழ்ந்த விஷயம். நீங்கள் நிறைய இருக்கு இப்போ நிறைய கிரிட்டிக்ஸ் குரியேட்டர்ஸ் அது, ஆனால் அந்த ஊர் மக்களும் பார்ப்பாங்க. இப்போ ரொட்டர்டாம் வந்து நம்ம ஒரு யூரோப் நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே மக்கள் கை கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, அந்த எமோஷ்னலுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அப்படி 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 இருக்காது. ஆனால் அங்கே அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரொட்டடம் ஊரில் எங்கே போனாலும் எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க, ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஒரு 3 நாள் அப்படி இருந்தேன். சைனா வாஸ் அப்படியே நம்ம ஊரே, அதாவது படம் முடிஞ்சோன்னா கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்லி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக அடுத்த நாள் காலையில் நம்ம தங்கிந்த ஹோட்டலேருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு போய் அவங்க ரிலே ரேஸ் மாதிரி ஒரே நாளில் 4 வீட்டில் சாப்பிட்டேன். இங்கே சாப்பிட்ட அப்புறம் அவர் போய் அடுத்த வீட்டில் விடுவார், அப்புறம் அங்கே சாப்பிட்ட அடுத்த வீட்டில் அந்த மாதிரி. ஏன்னா சைனாவில் 4 ஷோ, சைனாவில் 5 ஷோ நினைக்கிறேன், சைனா 5 ஷோ, 5 ஷோவும் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக தமிழோட தேட்டர் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு, கைதட்டி சிரிச்சு அப்படி பார்த்தாங்க சைனாவில். கற்றது தமிழ், தரமணி, அடுத்து வந்து இந்த படம், எல்லா படத்துலையுமே வந்து அஞ்சலி அவர்கள் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. இந்த படத்தில் அஞ்சலி அவர்கள் தான் கண்டிப்பாக கேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் சார்? கற்றது தமிழில் யாருன்னு தெரியாது, நம்ம ஒரு புதுமுகம் தேடணும். தற்செயலாக அவங்க சந்தித்தோம். அப்போ அவங்க ஆடிஷனில் வந்து தேர் வாஸ் அ கேர்ள் அதை ஆடிஷன் பண்ணாங்க. எனக்கு அவங்களுடைய குரல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களுடைய சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆனந்திங்கிற கதாபாத்திரத்துக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான் நிமிஷம். அது அந்த அந்த கதாபாத்திரம் அவ்வளோ பெருசாக வெற்றி அடையும்னு சொல்லியோ, இல்லை அஞ்சலி 10 வருஷத்துக்கு இருப்பாங்கன்னு சொல்லியோ, அவங்களுக்கு 10 வருஷம் தாண்டி இன்னும் அஞ்சலி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குரல் டப்பிங் பண்ணுங்கிறது மட்டும் நான் உறுதியாக இருந்தேன். அஞ்சலியோட அடையாளமாகவே அந்த குரல் மாறிச்சு. இப்போ தரமணியில் வந்து இப்போ எப்படின்னா, ஒரு படம் பண்ணணும், நீங்கள் நடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் படத்தை இன்னும் 4 பேர் பார்க்க வருவாங்க. ஒரு சின்ன கேரக்டர், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அவங்களுக்கு ஓகேனா நடிங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஸ்க்ரீன் டைம் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒன்றுக்காகவும் அந்த அதுக்காக பண்ணாங்க. திரும்ப பேரன்பு, பேரன்பில் இந்த தடவை அஞ்சலி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை வந்து அஞ்சலியால் பண்ண முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து துளியும் நடிக்கவே கூடாது, ரொம்ப சட்டிலாக பண்ணோம். அது கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒன்று. ஓகே. ஆனால் அது எல்லா கதாநாயகியும் அந்த கேரக்டர் ஒத்துக்குவாங்களான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு. அதே கேள்வி அஞ்சலிட்டு இருந்துச்சு, நம்ம போய் சொல்லுவோம் ஆனந்திட்ட, இவங்க ஒத்துக்கிட்டா பண்ணிட்டோம், இல்லைனா வேறு அப்படின்னா அவங்க நான் கதை இல்லை சார், கதையெல்லாம் இருக்குது சார், நீங்கள் ஐ பிலீவ் யூ, நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து நடிக்கிறேன். அப்போ ஆனந்தியினுடைய இல்லை அஞ்சலியினுடைய அந்த பிரியம் அன்பு அதனால தான் அப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு. பேரன்புக்காரர் யுவன் கிட்ட இசை வாங்குற அனுபவம் எப்படி சார் இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணுமோ எப்படி இருக்கும் அனுபவம்? யுவன் வந்து ஒரு ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கம்போசர். அவர் வந்து ஒரு மியூசிக் எதுக்கு இந்த இந்த படத்தோட ஜேர்னர் என்ன, இந்த படத்தோட ஜேர்னருக்கான மியூசிக் என்ன, இந்த படத்துக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிற டிசைன் பயங்கரமாக பண்ணுவார். பேரன்புடைய மியூசிக் பர்பஸ் வந்து மெட்டஃபராக என்ன மீனிங் கம்யூனிகேட் ஆகுதோ படத்தில் அதை மியூசிக்கை கம்யூனிகேட் பண்ணலாம். கதையவோ எமோஷனையோ லைட்டாக அதுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த லேயரை கம்யூனிகேட் பண்ணுறதா மியூசிக் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவரால் வந்து ஒரு ஜேர்னர் விட்டு ஜேர்னர் தாவ முடியும், ஒரு வான் துருளும் போட முடியும். அந்த பக்கத்தில் இப்போ என்னது உலகமே கொண்டாடிட்டு இருக்க ஒரு பாட்டு ரவுடி பேபி, ரவுடி பேபி மாதிரியும் ஒரு சாங் போட முடியும். ஸோ இவன் வந்து பயங்கர வெர்சடைல் அண்ட் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர். இந்த படத்தில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் மம்முட்டி அவர்கள் நடித்த ஒரு இது வந்து ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த சிலவர்கள் சொன்ன ஒரு விஷயம். சிங்கிள் ஷாட் ஒரு 4.5 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு அதுக்கும் அது வந்து ஒரு 2 டேக்கில் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். தேனி ஈஸ்வர் அவர்களோட விஷுவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன மனுஷன், அவர் டக்குன்னு ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த ஈஸியாக சொல்கிறாரு, பயங்கரமாக விஷுவலி ப்ளீஸிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அவர் மேற்கு தொடர்ச்சி மேலாம் வந்து அந்த எமோஷன்ஸையும் வாழ்வாள் அந்த வாழ்வியல் மக்கள் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க, விருது கூட வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை மலை மலை சார்ந்த பகுதி வந்து அவரோட கோட்டையாக மாறிடுச்சு சார். பேரன்பில் மலை இல்லை, பள்ளத்தாக்கு, மலைக்கு பள்ளத்தாக்கு, அந்த இடத்த விட்டு கேமரா எங்கேயுமே போகாது. ஈஸ்வருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் எடுக்கிற அப்படிலாம் அவர் வந்து ஒரு கொரிலா ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா அவர் இந்த இடத்துல ஒரு விட்டு இது லைட்லாம் கிடையாது, இதில் ஒரு கரெக்டாக இந்த எமோஷன் இந்த எமோஷனுக்கு ஒரு பிளாக் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிப்பார். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்து ஒருத்தர். ஸோ ஒரு மனித முகத்தை எந்த எமோஷனில் எந்த வெளிச்சத்தில் எடுத்தால் என்ன வரும், அப்புறம் லைட் தேவையில்லாமல் எதுக்கு லைட் யூஸ் பண்ணிட்டு தேவைப்படத்தில் யூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி உண்டு. ஸோ அவருக்குன்னு ஒரு எக்ஸ்போஷர் உண்டு. இப்போ சாதனா அவர்களோட ஆக்டிங் வந்து தங்க மீன்கள் அண்ட் இங்கே
இதில் பார்க்கும்போது ஏஜ் வைஸும் நிறைய டிஃபராக இருக்குது அண்ட் ஆக்டிங் வைஸ் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஏஜ் வைஸ் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காங்க, ஆக்டிங் வைஸ் எவ்வளோ மெச்சூர்டாக மாறி இருக்காங்க. 7 வயசு குழந்தை இருக்கு எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தால் 12.5 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. குழந்தை வளர்கிறப்போ என்ன மாற்றங்கள் இருக்குமோ அது இருக்கும். ஸோ இப்போ அவளுக்கு வந்து முன்னே விட கதை புரியும், ஸ்கிரிப்ட் புரியும், டைலாக் புரியும், அப்போ நடிப்பு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது இன்னும் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இந்த தடவை வந்து நம்ம சும்மா கைட் பண்ணால் போதும். இதில் நடிக்க ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டாங்களா சார்? ஆமாம், அவங்க கொஞ்சம் அந்த குழந்தைங்களோட பழகினாங்க, அவங்க பேரண்ட்ஸோட பழகினாங்க, அதுலேருந்து பாடி ஒரு தெரப்பிஸ்ட் மூலிமா சில பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க. அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒரு பாடி லாங்குவேஜை நாங்கள் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோங்கிறத வச்சு பண்ணோம். ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டைலும் ஒரு சிக்னேச்சர் ஷாட்டும் எங்கேயாவது இடத்துல ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, இல்லை மக்கள் பார்த்து அவரோட சிக்னேச்சர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இதில் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு ரெண்டு லைன், ப்ரோமோவில் வர ரெண்டு லைன் ஆகட்டும், இல்லை போஸ்டரில் வைக்கிற ரெண்டு லைன் ஆகட்டும், அது நம்ம சிக்னேச்சராக மாறிச்சு அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணதா இல்லைனா அது பண்ணலாம் அப்படின்னு போய் வந்து? இல்லை இல்லை, ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது வழி தெரியல. மம்முட்டி சார் பெரிய ஸ்டார். இப்போ கேரளாவில் வந்து ட்ரெய்லர் போட்டால் ட்ரெய்லர் என்ன டைலாக் பேசலான்னு கேட்க முடியாத அளவுக்கு சார் நல்லா இருக்குது. பட் இங்கே வந்து மம்முட்டி சார் எல்லாத்துக்கும் தெரியும், 10 வருஷம் கழிச்சு திரும்ப வராது. இப்போ இந்த படத்தை நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறது? நம்மளே 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறோம், அப்போ நம்ம தான் இந்த படத்தை பண்ணுறோங்கிறது வேறு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்ப வேறு வழியே இல்லை. அந்த டைரக்டருடைய சாபம் வந்து அவரே தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணோம். சாபம்? ஆமாம். நீங்கள் ஒரு பொருள் பண்ணிட்டு அதை நீங்களே வந்து பாருங்கள் வந்து பாருங்கள், ஒரு கவிதை புக் போட்டு ப்ளீஸ் அதை படிங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டேன், நல்ல படம் எடுத்துட்டேன், நல்ல படம் எடுத்தேன், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. பட் அது அதில் கொஞ்சம் கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, சரி பொய்த்தோலை அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நம்மளுடைய சக்திக்கு நம்ம வந்து பெரிய ப்ரொமோஸ் பண்ண முடியாது. அப்போ தொடர்ந்து மெமரியில் வச்சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த படத்தினுடைய தன்மை, இப்போ தரமணிக்கு எழுந்தது வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சட்டை டோன் இருக்கும், அதுலேருந்து போகணும். இந்த படம் வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் ஒரு ஆன்லைனில் டெய்லி காலில் ஒரு போஸ்ட், சாயங்காலம் ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டெய்லி காலில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, ஃபோட்டோ மட்டும் எப்படி போடுறோம்? அப்போ வந்து ஒரு பெரும் வேலை. இந்த கடந்த 10 நாட்களாக பார்க்குற வேலை படம் எடுத்ததை விட அதிக வேலையாக இருக்கும். நான் ஒரு ஃபோரமுக்கு வந்திருந்தேன், அப்போ நீங்களும் வந்திருந்தீங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நிறைய பேர் தங்கமெண்கள் குறித்த டிஸ்கஷனும் அந்த விவாதமும் வச்சுருந்தாங்க. தங்கமெண்கள் கிரியேட் பண்ண ஒரு ஆரோக்கியமான விவாதம்னு எதை சொல்லுவீங்க சார்? நிறைய கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் பெண் வளர்க்குறவங்க கேட்டாங்க, நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க. அதில் கிரியேட் பண்ண ஆரோக்கியமான விவாதம்னு எதை சொல்லுவீங்க சார்? எது மெலோ ட்ராமா, எது ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் விட அப்படி ஒரு இது ஒன்று, நீங்கள் திரும்பவும் வந்து நம்ம ஒரு பெரிய அவ்வளோ சமூக பொறுப்போடலாம் படங்கள் இருப்பதில்லை. அப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சினிமா உருவாக்கணுங்கிறது வந்து தெரியல எனக்கு. ஆனால் அது தனிப்பட்ட முறையில் நிறைய முரண்களையும் நிறைய விவாதங்களையும், இப்படி ஒரு அப்பா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே ஒரு ஒரு நல்ல விவாதம். அப்போ அப்பாக்கள் எப்படி இருக்காங்க, இப்படி ஒரு அப்பா இருப்பாரா அப்படின்னு கேட்டால், அப்போ எல்லாருமே எப்படின்னா தங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. இப்போ ஒரு நாவல் படிக்கிறப்ப இந்த மாதிரி கேரக்டர் நான் லைஃப்பில் பார்த்தே இல்லை, எது நான் படிக்கணும்னு கேட்கவே மாட்டேங்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லார் மனதிலையும், அது பார்வையாளருக்கும் சரி, ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸ்க்கும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் சரி, அவங்க எல்லாருமே இது எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கும். ஆனால் கமர்ஷியல் மாதிரி படங்கள்ல எடுக்கிறது இல்லையா ஒரு ஒரு ஹீரோ வேறு. இப்போ அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் படம்னே பார்க்க போகிறப்ப அது தப்பு கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் படத்தை நான் மெயின் ஸ்ட்ரீம் படமாக தான் பார்க்க போகிறோம். அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அவசியம் இல்லை, அது பிலியபிளாக இருக்கணும் அவசியம் இல்லை, அது என்னை என்டர்டெயின் பண்ணும், அதான் முக்கியம். ஒரு ஹீரோ படம் அவரை என்ன என்டர்டெயின் பண்ணும். அந்த இப்போ நான் அஜித் சார் படம் பார்க்க போகிறேன், அவருக்காக தான் நான் படம் பார்க்க போகிறேன். அஜித் அப்படிதான் நம்ம அந்த படத்தை நம்ம அப்ரோச் பண்ணி போகிறோம். அங்கே வந்து நீங்கள் வந்து இது நம்ப அது தேவைப்படும். பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கிடையாது. அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் கரெக்டாக இருக்கா? நான் போன அந்த 2.5 மணி நேரம் நான் சிரிச்சேனா, இல்லை நல்லா ஃபைட் பார்த்தேனா, நல்லா டான்ஸ் பார்த்தேன், நல்லா பாட்டு கேட்டேன், அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜீவனர். இப்போ தங்கமீன்கள் மாதிரி படங்களுக்கு வரப்போ இப்படி தான் பார்ப்பாங்க, இது உண்மைதானா, இது பொய்யா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஏன்னா அப்போயே ஒரு கேள்வி வருது, இது உண்மையை ஏற்றுக்கிட்டால் என்னென்னு சிக்கல் உங்களுக்கு வரும். அப்போ அதை பொய்ன்னு சொல்லணும், இல்லை உண்மையை நான் அக்செப்ட் பண்ணணும், அப்படி ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கன்ஃபியூஸ். பேரன்பு அப்படிங்கிற பிளாட் ஃபஸ்ட்டு உருவாகும் போதே வந்து நீங்கள் முதலே பேரன்பு அதை வச்சு தான் பிளாட் வந்துச்சா, இல்லை அதுக்கப்புறமே வேறு ஒரு டைட்டில்ஸ் மாற்றி தான் முடிவு? இல்லை, இந்த இதுக்கு மட்டும் அப்படி அந்த தலைப்பு வந்து இயல்பாகவே அப்படி வந்துருச்சு. மம்முட்டி சார் அவர்கள் வந்து ரொம்ப மிஸ்டீவியஸ், நிறைய சேட்டைகள்லாம் கூட பண்ணுவார், ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த செட்டில் எதுவும் அது மாதிரி நடந்துச்சா சார்? ரொம்ப ஈஸி கோயிங், ரொம்ப கைண்ட் ஆஃப் டவுன் டு அர்த், ரொம்ப ஹிலேரியஸாக பேசுவார். நிறைய கவிதைகள் சொல்லுவார் மொபைல், அவருக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஓகே. நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார் அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறது அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆனால் வேலைன்னு வந்துட்டால் வேறு மாதிரி இருப்பார், அந்த வாங்கி இதுவாக இருப்பார். அண்ட் நம்ம மைண்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவர் கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் ஒரு 3 நாளில் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். அண்ட் ஒரு கதையை அதே மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தர், இது எதுக்காக பண்ணுறோம், இதோடய அளவு என்ன அப்படிங்கிறது தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். மிமிக்ரிலாம் கூட பண்ணுவார்லாம் கேள்விப்பட்டேன். சும்மா அப்போ பேசி காட்டுவார். அந்த மாதிரி யார் மாதிரிலாம் பேசுவார்? கேமராமேன் தேனேஷ் மாதிரி பேசுவார், தேனப்பன் சார் மாதிரி பேசுவார். உங்கள மாதிரி பண்ணுவாரா? என்ன மாதிரி பண்ணி? அஞ்சலி அமீரோட கேரக்டர் வந்து அதில் மிக முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி படம் பார்த்தவங்க சில சொன்னாங்க, அது எதை மாதிரி உள்ள வச்சு வருது சார்? அதுவும் இந்த பேரன்பை நோக்கி தான் வருது. இயற்கை வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைக்குது.
ஆனால் எல்லாத்தையும் சமமாக பாவிக்குது. அப்படி தான் அதுக்கு புரியுது. ஆனால் நம்ம நம்மளுடைய மனித நாகரிகம், மனித அறிவு என்பது அப்படி இந்த சமமாக பாவிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதே சமயத்தில் ஆனால் அந்த இயற்கை வந்து ரொம்ப பேரன்பான ஒன்றாகவும் இருக்குது, அன்பாகவும் கனிவாகவும் அற்புதமாகவும் இருக்குது, அபூர்வமாகவும் இருக்குது. ஸோ இந்த கதையை இதை பற்றி பேசுதுங்கிறப்ப அதில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வந்து இயல்பாகவே வந்துச்சு. இதில் உங்களோட மனைவியும் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படி அவங்க இன்வால்வ் பண்ணுச்சு? அவங்களா வந்தாங்களா, நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம்? அவங்க முன்னாடி கோடிட்டிடங்களை நடப்புதல்னு சொல்லிட்டு ஒரு கவிதைத்துவ போட்டிருக்காங்க, 2012 வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தமிழ்நாடு அரசு விருதுலாம் வாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு வீட்டில். கேரளாவில் விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் தாண்டி அங்கே இருக்க அவங்களோட கோர் ஃபேன்ஸ்ன்னு இருப்பாங்க சார். இப்போ மம்முட்டி சார் கோர் ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை பொதுமையான மக்கள் ஆகட்டும், அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த படத்தையே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மம்முட்டி சாரோட ஃபேன்ஸ் தான் படத்தையே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியன் படமெல்லாம் பெரிய ரகலையாகிடுச்சு, டிக்கெட் கிடைக்காம. ஸோ அந்த மாதிரி கோவாவில், ஸோ அதனால் இன்னொரு ஷோ போட்டாங்க. இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மாக அடுத்து வரதை பார்க்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி இதுவும் வருது. இப்போ சிகை படம் வந்து ஆன்லைனில் அந்த மாதிரி இதில் விடுறாங்க. ஸோ அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறீங்களா? ஹெல்த்தி பிளாட்ஃபார்மாக வந்துடணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, திரும்பவும் இதே டிவி சீரீஸ் அங்கே பண்ண சொல்லி கேட்காங்க. ஏன்னா இன்னும் தமிழ் மார்க்கெட்டுக்கு எது வெப் சீரீஸாக, வெப் கண்டென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்கும் இன்னும் தெரியல. ஓகே, ஸோ அப்போ என்ன கண்டென்ட்னால் போனால் இங்கே மக்கள் பார்ப்பாங்கங்கிறது தெரிஞ்சால் தான் அது தெரிய வரும். ஸோ திரும்பவும் அது வந்து மக்கள் பார்க்க, இந்த பொதுமக்களுக்கு ஏபிசி இப்படி பிரிஞ்சு யோசிச்சாங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ரெகுலர் இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியல் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃபர்தர் படைப்புகளில் அதில் எதிர்பார்க்கலாமா சார்? அதுதான் மீடியம் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் படம் நம்மளுக்கு அது எண்ட் ஆஃப் தி டே பெரிய ஸ்க்ரீனுக்கு படம் எடுக்கணும் தான் ஆசை. பெரிய ஃபிலிம் மேக்கிங்க்கு நீங்கள் ஒரு விஷுவல் அப்படி யோசிப்பீங்க. இதுக்கான விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேறையாக மாறும், ஃபிலிம் லாங்குவேஜ் மாறும், கண்டென்ட் மாறும், அப்புறம் சென்சார்க்கு உட்படாமல் நீங்கள் யோசிக்கக்கூடிய சுதந்திரம் அங்கே இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் மீடியமாக இருக்கும். யூஏ இந்த பிரச்சனை, அண்ட் வித்தின் செகண்ட் யூ கேன் ரீச் ஆல் ஓவர் த வேர்ல்டுங்கிற இருக்கும். ஃபெஸ்டிவலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டா யார் வேணாலும் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து புத்தகத்தில் இருக்க புத்தகமும் கூட படமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணிருக்காங்க, வெட்கை கூட பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தாட் ப்ராசஸ் இருக்குதா, அது ஐடியா எதுவும்? ஆமாம், நிறைய அப்படி புத்தகம் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய புத்தகங்களே தமிழில் நிறைய இருக்குல்ல. படமாக்க வேண்டிய புத்தகங்கள், கதை திருடுவதற்காக நீங்கள் புத்தகங்கள் படிக்க முடியாது. பட் ஆனால் மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த எழுத்தாளனுடைய கிராஃப்டை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆர்ட் நீங்கள் தான் கிரியேட் பண்ணி, ஆனால் கிராஃப்ட்டை நீங்கள் எதுவும் ஒன்று பார்த்து தான் செய்ய முடியும்ல. அந்த கிராஃப்டை நீங்கள் உங்களுடைய கிராஃப்டை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்ட்டு. உங்களுடைய கிராஃப்ட்டை இன்னொரு கிராஃப்ட் தெரியாமல் உங்களுக்கு வந்து செய்யவே முடியாது. உங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு கூட்டல் ரெண்டு ஈக்குவல் நாலுன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் நாலுன்னு சொல்லுங்க. ஒரு கிராஃப்ட், அந்த கணக்கை நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கு புத்தகங்கள், வாழ்க்கை, படம், புகைப்படம் எடுக்கிறது இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனந்தவுடன் சார்பாக பேரன்போடும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார்.